ஹாய் ஹலோ, வெல்கம் டு சவுரி ஐஎஸ் அகாடமி அனுபவம் ஐடியா அன்பாத தமிழ் நண்பனத்து தொழிலே அனைவருக்கும் வனக்கம். இன்றைக்கி இந்த பதிவு நான் போய் பார்க்கலாம், TNUSRP ஓவரால் ரிசல்ட் டேட் எப்போ வரும் அதை பற்றி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அதோட சேர்ந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோ வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்போம். ஸோ அது போக வந்து TNUSRP மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய எக்ஸாமுக்கு நம்ம டிப்ஸு அதோட புக் லிஸ்ட்டு அண்டு டாப்பர்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்டு ஆல்ரெடி இருக்கிற சர்வீஸ் உள்ளவங்கள்ட்ட வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு இப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணாது, எங்கேயுமே எப்பயுமே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ எங்களோட சவரி ஐஎஸ் அகாடமி சார்பாக வந்து ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கோம். அதாவது TNUSRP-க்கான ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய எக்ஸாமில் வந்து நம்ம கொஸ்டின் எடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஏன்னா 6th டுவெல்த் புக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் பாருங்கள் உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது இப்போ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் இனிமேல் வெயிட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா ரிசல்ட் வந்து ஆன் த வேல வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஆன் த வேல வந்துட்டுருக்கு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து ஒரு 70% ரெடி ஆகிடுச்சு வச்சுக்கோங்களே, ஏன்னா ஒரு கேஸ் மட்டும் தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 13ஆம் தேதி அதில் 14ஆம் தேதி நடக்கும், இல்லைனா வந்து ஃப்ரைடே அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரைடே பண்ணால் கூட அவங்க அன்றைக்கே ஃப்ரைடேவே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரம் கூட அதாவது கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சிவில் நீதிபதி சிவில் ஜட்ஜுக்கு எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொவின்ஷியலில் உள்ளதையும் இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனால் ஏன்னா TNPSC பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா TNUSRP வேறு, TNPSC வேறு. பட் இருந்தாலும் வந்து ரெக்கமெண்ட் வந்து யார் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்ரூவ் அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா அதுக்காண்டி தான் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இப்போ சிவில் ஜட்ஜுக்கும் இப்போ இது கேன்சல் பண்ணிட்டாங்க, TNUSRP இது பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் கொடுக்குறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் ஏன்னா ஒரு சிலது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஒரு டிலேயாக தான் ஆக செய்யும். பட் இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் வந்து அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ நம்ம ஈஸியாக எதிர்பார்க்கலாம். அதாவது March 15 தான் லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய மொத்தமாக ஓவராலாக எல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து March 8 வரும், அல்லது March 20 முன்னாடி வந்து. ஓகேவா? ஸோ அதனால் ரிசல்ட் வர வந்து அந்த வேலை வந்துட்டுருக்கு, எல்லாமே வந்து 70% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்துட்டே இருங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி இப்போ எழுத போகிறீங்கன்னா அதுக்கும் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது போக வந்து நம்ம TNUSRP பற்றி நம்ம ஓவரால் ரிசல்ட் கூட நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதாவது எவ்வளோ வரும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், ஏன்னா 3 வருடமாக போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து இதை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய மார்க் என்னென்ட்டு நீங்கள் தாராளமாக கம்மா பாஷை தெரிவிங்க. ஓகே, நாங்கள் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாச்சும் சந்தேகிச்சுன்னா நீங்கள் தாராளமாக கம்மா பாஷை தெரிவிக்கலாம். எனிவே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய்ஹிந்த்.